ஹலோ வெல்கம் யூ ஆடுகளம் 3307 யூடியூப் சேனல் சார்பாக. இப்போ கமெண்டரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்கள் ஹரிஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தென்னங்குடி 20,000 டோர்னமெண்ட்டில் தான் இருக்கோம். இப்போ நடக்க போகிற போட்டி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா புத்தாம்பூர் விசஸ் வடமலாப்பூர். புத்தாம்பூர் அணியினர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணி வந்துட்டாங்க, வடமலாப்பூர் அணியினர் பேட்டிங். லெக்கில் ஒரு 50 இருக்கும், அதே போல் இங்கே லெக்கில் ஒரு 55. அப்படியே கீப்பர் சைடு பார்த்தீங்கன்னா கீப்பரும் ஒரு 50 இருக்கும், அண்டு ஆஃபில் ஒரு 55. இவ்வளோ தான் டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஆனால் பிச்சு தரமாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் லாங் மேட்டு. பார்க்கலாம் ரெண்டு டீமுக்கும் என்ன நடக்க போகுதுன்னு. டூர்னமெண்ட்டுக்கும் மொத்தம் 16 டீமு, அதில் மொத்தம் 5 ப்ரைஸு. இந்த மேட்சுக்கு மொத்தம் 4 ஓவர், 1 ஓவர் பவர் பிளே. எல்லா மேட்சுமே அப்படி தான் நடக்கும். வடமலாப்பூர் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் காசி மற்றும் நந்து. ஸ்ட்ரைக்கில் இப்போ காசி இருக்காரு, நான் ஸ்ட்ரைக்கில் நந்து. புத்தாம்பூர் அணிக்காக ஓப்பனிங் பவுலர் சந்துரு. எல்லா மேட்சுமே அப்படி தான் நடக்கும். முதல் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஷார்ட் பால் போட்டார் இங்கே கீப்பர் சைடு. ஃபீல்டர் விரட்டி போகிறாங்க. 4 முதல் பந்தே 4 அமைச்சிருக்காரு அந்த பேட்ஸ்மேன் காசி. ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஒன். இது ஒரு ஷார்ட் பால், அதையும் அடித்தா என்ன. நல்ல ஒரு ஃபீல்டிங் ஸ்கொயர் லெக்கில் இந்த பால் 1 ரன். ஃபர்ஸ்ட் ஓவர் தேர்ட் ஒன். நல்லது ஒரு ஷார்ட் பால், அதை லாங் ஆஃப் திசையில் அடித்து இங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ண, சின்ன மிஸ் ஃபீல்டு. இங்கே 2 ரன். ஃபோர்த் ஒன் இதையும் ஷார்ட்டாக போட்டார். இங்கே விக்கெட்டுக்கான அப்பீல் நாட் அவுட், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் யாக்கரா போட்டார், அதை லாங் ஆஃப் திசையில் அடித்தேன் இங்கே ஃபீல்டர்ஸ். இந்த பால் 2 ரன். ஸ்ட்ரைக்கில் இப்போ நந்து. நெக்ஸ்ட் ஒன் அது பேட்டில் போட்டு இங்கே கிடந்திருக்கு. இந்த பால் 1 ரன். இது வரைக்கும் வடமலாப்புற அணியினர் ஒரு ஓவர் முடிஞ்சதில்ல, அணியின் எண்ணிக்கை 10. அதற்காக எந்த ஒரு விக்கெட்டையும் இழக்காமல் 10 ரன் அடிச்சிருக்காங்க. புத்தாம்பூர் அணிக்காக இரண்டாவது ஒரு வீசா லோகேஷ். ஸ்ட்ரைக்கில் இப்போ நந்து இருக்கார். ஒரு ஓவர் பவர் பிளே முடிஞ்ச நிலையில் ஃபீல்டர்ஸ் எல்லாமே மேலே ஏறிட்டாங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன். யாக்கருக்கான முயற்சி, அதை லெக் திசையில் அடி அங்கே ஃபீல்டர்ஸ் இங்கே ஃபீல்டர். இந்த பால் 2 ரன். செகண்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி, இதுவும் யாக்கரா இங்கே ஃபீல்டர் தலைக்கு மேலே. இங்கே ஃபீல்டர் கலெக்ட் பண்ணி வீசுறதுக்குள்ள இந்த பால் 2 ரன். தேர்ட் ஒன் இதுவும் ரிவர்ஸ்க்கான முயற்சி, யாக்கருக்கான முயற்சி. இங்கே நல்ல ஃபீல்டிங். இந்த பால் 1 ரன். ஸ்ட்ரைக்கில் இப்போ காசி. நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்கோப்புக்கான முயற்சி, அங்கே பேட்டில் கனெக்ட் பண்ணிட்டாரு ஃபீல்டர்ஸ். இந்த பால் 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் பால், அதை மடக்கி லெக் திசையில் அடித்து அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. இங்கே ஃபீல்டர் கலெக்ட் பண்ணி வீசுறதுக்குள்ளே இங்கே இந்த பால் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் யாக்கருக்கான முயற்சி,
இந்த பால் ஒரு ரன். இதுவரைக்கும் ரெண்டு ஓவர் முடிவுற்ற நிலையில் வடமலாப்பூர் அணியினர் எந்த ஒரு விக்கெட்டும் இல்லாமல் 19 ரன் அடிச்சிருக்காங்க. புத்தாமூர் அணிக்காக 3வது ஒரு வீசை கந்தசாமி ஸ்ட்ரைக்கில் இப்போ நந்து இருக்காரு. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி இங்கே இந்த பால் டாட் பால். செகண்ட் ஒன் ஷார்ட் பால் அதை லாங்கான் திசையில் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்ல ஃபீல்டிங் நாள சேவ் பண்ணியிருக்காரு. இங்கே ரெண்டு ரன். நெக்ஸ்ட் ஒன் டாஸாக போட்டிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் நோ பால் நினைக்கிறேன். அது பின்னாடி பொத்துருச்சு. நான்கு இந்த பால் ஒரு நோ பால். போன பால் நோ பால்ங்கிற நிலைமையில் இந்த பால் ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காங்க. போன பால் நோ பால்ங்கிற நிலைமையில் இந்த பால் ஃப்ரீ ஹிட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஹிட்டை எப்படி யூஸ் பண்ணுறான்னு பார்க்கலாம். காசி நெக்ஸ்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி. இங்கே பின்னாடி நல்ல ஒரு ஃபீலிங் ஃப்ரீ ஹிட்டை சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு கந்தசாமி. இந்த பால் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் நம்ம சேனலை ப்ரமோட் பண்ண கமிட்டிக்கு யூடியூப் நம்ம சேனல் சார்பாக நன்றிகள். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் ரிவர்ஸ்க்கான முயற்சி. நல்லது ஒரு சிறப்பான பந்து வச்சு டேட் பால். நெக்ஸ்ட் ஒன் நல்லது ஒரு சிறப்பான அடி லோ டாஸாக கன்வெர்ட் பண்ணி அடிச்சிருக்காரு. இங்கே ஃபீல்டர் இங்கே இங்கே ஓவர் த்ரோ மூலம் இன்னொரு ரன் வர ஓடுறாங்க. மொத்தம் இந்த பால் 3 ரன். இதுவரைக்கும் 3 ஓவர் முடிஞ்ச நிலையில் வடமலாப்பூர் அணியினர் 3 ஓவருக்கு 33 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்காக எந்த ஒரு விக்கெட்டும் இல்லாமல் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லாவே பில் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். சாரி 33 இல்லை 32 3 ஓவருக்கு 32 ரன் அடிச்சிருக்காங்க வடமலாப்பூர். அதற்காக எந்த ஒரு விக்கெட்டும் இழக்காமல் புத்தாமூர் அணிக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் வீசின சந்த்ரு இப்போ லாஸ்ட் ஓவர் வீச வந்திருக்காரு. ஃபோர்த் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நல்லதொரு சிறப்பான பந்து வச்சு நல்லதொரு சிறப்பான அடி அங்கே ஃபீல்டர் விக்கெட் நல்லதொரு சிறப்பான கேட்ச் விக்கெட். ஓப்பனிங் விக்கெட்டை இப்போ தான் எடுக்கிறாங்க லாஸ்ட் ஓவரில் வடமலாப்பூர் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பப்பித்தான் இப்போ ஸ்ட்ரைக்கில் அவர் தான் இருக்கார். நெக்ஸ்ட் ஒன் உள்ள போட்டாரு அதை தூக்கி வெள்ள போட்டாரு உள்ள போட்டா அதை தூக்கி வெள்ள போடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஷாட்டை அடிச்சிருக்காரு பப்பித்தான். வந்த முதல் பாலே 6 மாத்திருக்காரு. நல்லது ஒரு சிறப்பான பேட்டிங் பப்பித்தான். நெக்ஸ்ட் ஒன் இதையும் போட்டாரு. இங்கே ஒரு கொடியேத்தம் கேட்சுக்கான வாய்ப்பு நல்லது ஒரு சிறப்பான கேட்ச் விக்கெட். முதல் பந்தே 6 அடித்த அந்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை இங்கே ரெண்டாவது பாலே எடுத்துட்டாரு சந்த்ரு. நல்லது ஒரு கம்பேக் பவுலர் வடமலாப்பூர் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கார்த்தி ஸ்ட்ரைக்கில் இப்போ அவர் தான் இருக்கார். இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் ரெண்டாவது பால் 6 தேர்ட் பால் விக்கெட் ஃபோர்த் ஒன் நல்லது ஒரு சிறப்பான பந்துச்சு பேட்ஸ்மேன் வாட்ச் பண்ணி போட்டிருக்காரு. இந்த பால் டாட் பால் ஃபிஃப்த் ஒன் இதுவும் சிறப்பான பந்து வீச்சு லைனை பிடிச்சி போட்டிருக்காரு டாட் பால். லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் விக்கெட். இந்த பால் ஒயிட் பிளஸ் விக்கெட் வடமலாப்பூர் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில் இப்போ அவர் தான் இருக்காரு. போன பால் ஓயிடுங்கனால லாஸ்ட் ஒன்
அதுவும் ஒயிடா போட்டிருக்காரு ஒயிட். இது வரைக்கும் நல்லா போட்டுக்கிருந்த சந்த்ரு இப்போ ஏனோ ஒரு சின்ன ஸ்ட்ரகிள், என்னாச்சுன்னு தெரியல. லாஸ்ட் ஒன் லோட்டாஸா அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர். நான்கு லாஸ்ட் பால நான்காக மாற்றிருக்காரு அந்த பேட்ஸ்மேன். இதுவரைக்கும் வடமலாப்பூர் அணியினர் 4 ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க, அதற்காக 3 விக்கெட் இழந்திருக்காங்க. 45 என்ற வெற்றி இலக்கோட வடமலாப்பூர் அணியினர் உள்ள வந்துட்டாங்க. பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி அமையப்போதுன்னு. நாளுக்கலாம் வடமலாப்பூர் அணிக்காக ஓப்பனிங் பவுலர் கார்த்தி, லெஃப்ட் கார்த்தி அவங்க டீம்லன்னு சொல்லியிருக்காங்க. 10 ஓவர் அணிக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சந்த்ரு ஃபர்ஸ்ட் பாலே ஷார்ட் பாலை போட்டார், அதை ஆஃப் திசையில் அடித்து முதல் பந்தே 4 மாற்றிருக்காரு பேட்ஸ்மேன் சந்த்ரு. நல்லா இப்போ தான் கமிட்டிலேருந்து இந்த நியூஸ் சொன்னாங்க, போன மேட்ச் விளாண்ட சந்த்ரு அவங்க ஆப்போசிட் டீம் ஒரு ஆளை நின்று மேட்சை வின் பண்ணி கொடுத்தாருன்னு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் முதல் பந்து 4 போன நிலைமையில் 2வது பந்து பவுலர் கம்பேக் கொடுத்துருக்காரு ஷார்ட் பால். இங்கே விண்டு கீப்பருக்கு கீப்பர் சைடில் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இந்த பால் ஷார்ட் பால் நல்ல ஒரு பவுன்ஸ், 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க அம்பையர். நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் பொத்துருச்சு இங்க இந்த பால் 4 ரன். நெக்ஸ்ட் ஒன் இறங்கி போய் அடிச்சிருக்காரு அங்க ஸ்லிப்ல ஃபீல்டர், இந்த பால் 1 ரன். இங்க விண்டு ஸ்ட்ரைட்டுக்கு ஆப்போசிட்ல அடிக்குது, கொஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்ல அடிச்சா போகாதுன்னு நினைக்கிறேன், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் நல்லது, ஒரு சிறப்பான பந்து வீச்சு ஷார்ட் பால். இதுவரைக்கும் புத்தாம்பூர் அணியினர் 1 ஓவர் முடிஞ்ச நிலையில் 9 ரன் அடிச்சிருக்காங்க, அதற்காக எந்த ஒரு விக்கெட்டை இழக்காம 2வது ஓவர் வீச பப்பித்தான் ஸ்ட்ரைக்ல. இப்போ சந்த்ரு செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் நல்லது, ஒரு சிறப்பான பந்து வீச்சு ஷார்ட் பால் ஷார்ட் பால். செகண்ட் ஒன் இதுவும் ஷார்ட் பால், அதை ஆஃப் திசையில் அரைஞ்சிருக்காரு அங்கே 4 பார்க்கலாம், ஃபீல்டர் தடுக்க முடியல 4. சந்த்ரு தன்னோட ரன் வேட்டைய ஆரம்பிச்சிட்டார்னு நினைக்கிறேன். தேர்ட் ஒன் இதுவும் ஷார்ட் பால், அதை லெக் திசையில் மடக்கி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர், ரெட்டி வர்றாங்க நல்ல ஃபீல்டிங். இங்கே நல்லது, ஒரு சிறப்பான ரன் அவுட் முயற்சி விக்கெட் நல்லா விளாண்டுக்கிட்டு இருந்த சந்த்ரு தன்னோட விக்கெட்டை ரன் அவுட் மூலமாக வெளியேறாரு. முதல் பிரேக் த்ரூ கொடுக்குறாங்க வடமலாப்பூர் புத்தாம்பூர் அணிக்காக. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் நாகராஜ் ஸ்ட்ரைக்ல இப்போ அவர் தான் இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் ஷார்ட் தான் போட்டாரு அங்கே கேட்சுக்கான முயற்சி, கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. இந்த பால் 1 ரன் புத்தாம்பூர் அணிக்காக. நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் ஸ்ட்ரைக்ல இப்போ அவர் தான் இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உள்ள போட்டாரு, அதை உள்ள போட்டா அதை தூக்கி வெளில போடவேங்கிற நிலைமையில, சாரி அங்கே லைன் நம்பர் செக் பண்ணிட்டு 4 சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இதுவும் ஷார்ட் பால், அதை அரைஞ்சிருக்காரு அங்கே கேட்ச்க்கு முயற்சி, கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காரு. பின்னாடி புத்து போது ஃபீல்டர்ஸ் விரட்டி வர்றாங்க, நல்ல ஃபீல்டிங். இங்க இந்த பால் 2 ரன். இதுவரைக்கும் 2 ஓவர் முடிஞ்ச நிலையில 27 ஓவருக்கு 21 மீதமுள்ள 2 ஓவருக்கு 24 அடிக்கணும். பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு ரெண்டு டீம்லும். தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர்ஸுக்கான முயற்சி, அதை கனெக்ட் பண்ணியிருக்காரு இங்கே ஃபீல்டர். இந்த பால் 1 ரன். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இப்போ தினேஷ்,
நல்ல ஒரு யாக்கிங் பால், டாட் பால், ரெண்டாவது பால் டாட் பால், நெக்ஸ்ட் ஒன் தூக்கி அடிச்சிருக்காரு. அங்க ஃபீல்டர் விரட்டி வர்றாங்க. நல்ல ஃபீல்டிங், நல்ல த்ரோ, ஜிந்த பால், ரெண்டு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிறப்பான பந்து வச்சு அங்கே ஃபீல்டர் விக்கெட்டுக்கான விக்கெட், நல்ல ஒரு த்ரோ, நல்ல ஒரு விக்கெட். இந்த பால் ஒரு ரன், ஒரு விக்கெட். புத்தாமூர் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் கந்த சமயம் ஸ்ட்ரைக்ல பவர் தான் இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு யாக்கிங் பால், டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் யாக்கிங் லென்த்தில் வீச வந்தாரு. அதை நல்ல இங்கே நல்ல ஃபீலிங் சொல்கிறோங்களா, சின்ன ஒரு மிஸ்ட் வீல். இங்கே ஜிந்த பால், ரெண்டு ரன். இதுவரைக்கும் மூணு ஓவர் முடிஞ்ச நிலையில் இரண்டு விக்கெட் இழந்து 27 ரன் அடிச்சிருக்காங்க. மீதமில் 6 பந்துக்கு 18 என்பது வெற்றி இலக்கு. பதிவு ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்கூப்புக்கான முயற்சி, கனெக்ட் பண்ணிட்டாரு ஃபீல்டர். என்னடி ஃபீல்டர் வச்சுக்கோங்க, நல்ல ஃபீல்டிங். இங்கே கீப்பர் மிஸ் பண்ண சின்ன பால், ரெண்டு ரன். செகண்ட் ஒன் ரிவர்ஸ்க்கான முயற்சி, இங்கே லெக் பை மூலமா சின்ன பால், ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஷார்ட் பால், அதை தூக்கி அடிச்சிருக்காரு ஃபீல்டர். இங்கே விரட்டி வர்றாங்க, விக்கெட், நல்ல ஒரு கேட்ச், விக்கெட். புத்தாமரை தங்களோட மற்றொரு விக்கெட்டை இழக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் சிறப்பான பந்து வச்சு டேட் பால். நெக்ஸ்ட் ஒன் தூக்கி அடிச்சிருக்காரு அங்கே ஃபீல்டர். லாஸ்ட் ஒன் கீப்பர் கேட்ச் மிஸ் பண்ணிட்டாரு. இதோட இந்த மேட்ச் வடமலாப்பூர் அணியினர் வெற்றி பெறலாங்க, வெற்றி பெறாங்க.